தன்னம்பிக்கைங்கிறது ஒரு விதை. அது சிலருக்கு செடியாகும், சிலருக்கு கொடியாகும், சிலருக்கு மரம் ஆகும். ஆனா எனக்கு அது ஆழமரம். நான் வேர் ஊனி அழிக்க முடியாத சக்தியா வளர்ந்து காட்டுறாத்த. என் சஞ்சீவ கடன்காரன்னு சொன்ன இந்த ஊர்லயே அவன் ஒரு கோடீஸ்வரன்னு நான் சொல்ல வைக்கிறாத்த. இந்த ஊர்லயே நம்பர் ஒன் பணக்காரனா என் சஞ்சீவ ஆக்கி எனக்கும் அந்த ஸ்ரீஜாவுக்கும் நடக்கிற போர்ல நான் ஜெயிச்சு காட்டுறாத்த. அபி, உன்னோட இந்த வைராக்கியத்தை பார்த்து நான் ரொம்ப பூரிச்சு போறேன். அபி, என் மருமக தோக்க மாட்டான். அபிராமி ஜெயிக்கலன்னா அப்புறம் வேற யாரு ஜெயிக்கிறது? நீ ஜெயிக்கிற அபி, நீ ஜெயிப்ப. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில நடக்கிற போராட்டத்துல நீ கண்டிப்பா ஜெயிப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அபி. இனிமே நான் அழவே மாட்டேன் அபி. இனிமே நம்ம யாரு கண்ணுல இருந்தோம் ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. அழணும்னா அந்த ஸ்ரீஜா தான் அழணும். நம்பிக்கையா இருங்க. நீ அம்மா கிட்ட பேசும் போதே நான் வந்துட்டேன். நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன் அபி. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. என் அபி தோக்க மாட்டான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சு மேல் நோக்கிதான் போவான்னு நீ நிரூபிச்சிட்ட அபி. நீ ஜெயிப்பேங்கிறதுக்கு ஆதாரமா தான் நீ எந்த கோவில்ல கங்கணம் கட்டினியோ அதே கோவில் வாசல்ல வந்துதான் இப்ப நீ நிக்கிற. பாரு, நீ தோக்க மாட்டா அபி. உன்னை இந்த சாமி தோக்க விடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும். அதுக்காக நான் கட்ட போற கங்கணம் என் உடம்பு, மனசு, ரத்தம், சதன்னு ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் அது ஆழமா பதியணும். அந்த கங்கணத்துக்கு உன்னோட காப்பு எனக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும். வா செஞ்சு போலாம். போலாம் அபி. ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கணும். என்ன? நீ என்கிட்ட கேட்க போற அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வார்த்தை சஞ்சீவ்? எனக்கு ஒரு ஜோடி செருப்பு வாங்கித்தா சஞ்சீவ்னு நீ என்கிட்ட கேட்கணும் அபி. இப்போ இல்ல அபி, நீ அந்த ஸ்ரீஜா கிட்ட விட்ட சவால ஜெயிப்ப. கண்டிப்பா சஞ்சீவ், உனக்காக நான் ஜெயிப்பேன். அபி, நீ ஸ்ரீஜாவை எதிர்த்து நடத்துற யுத்தத்துல நான் உனக்காக என் உடல், பொருள், ஆவீனுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணிப்பேன். நம்ம பாப்பாவே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். ஹலோ, சரி சரி, நான் உடனே வரேன். அபி, என்னாச்சு? யார் போன்ல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர்மா ஃபைனான்ஸ்ல இருந்து பேசினத என் மனசு கஷ்டப்படும் மறைச்ச மாதிரி இதையும் மறைச்சிடாத. உண்மையை சொல்லு. இல்ல சஞ்சீவ், நான் மறைக்கல. சரி, வா போலாம். ஸ்ரீஜா, ஆபீசர் கிட்ட கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுடி. கொஞ்சம் பணிஞ்சு போமா?
நீ சும்மா இருமா, நீ வர. என்னால யார்கிட்டயும் பணிஞ்செல்லாம் போக முடியாது. ஐயோ, இவ வேற நேரங்காலம் தெரியாம. மேடம், மேடம், என் பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேன் மேடம். என்ன, உங்க பொண்ணு பண்ண காரியத்துக்கு நீங்க என்ன ஒத்து ஊதுறீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க மேடம், பிளீஸ். சந்தோஷ் வரட்டும். அப்போ இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும். போங்க, அங்க போய் உட்காருங்க. என்ன பாக்குற, போடி. மேடம், எவ்வளவு நேரம் தான் நாங்க வெயிட் பண்றது? சீக்கிரமா விசாரணையை முடிச்சு எங்களை அனுப்பிவிடுங்க. சந்தோஷ், என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட பாக்காம கைய ஓங்குற? பாத்தீங்களா மேடம், எவ்வளவு தப்பு பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பேசுறானே. அப்படிதான் பேசுவேன். இங்க பாருங்க சந்தோஷ், கொஞ்சம் அமைதியா இருங்க சந்தோஷ். ஸ்ரீஜா, கொஞ்சம் பொறுமையாயிரு. இது நம்ம பதுங்கி இருக்க வேண்டிய நேரம். பாஞ்சா நாம நினைச்சது நடக்காது. சந்தோஷ், நீங்க வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ண. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இதுல சொல்றதுக்கு என்ன மேடம் இருக்கு? இவ தான் ரவுடிங்ல வச்சு எங்க அம்மா கிட்ட இருந்து பணத்தை திருடி இருக்காங்க. உன்னைய பணத்தை வாங்கி கொடுங்க, இல்ல உள்ள தள்ளி லாடம் கட்டுங்க. லாடமா? நான் என்ன மாடாடா லாடம் கட்ட? சிந்தாமணி, இன்னைக்கு உன் சோலி முடிய போகுதுடி. ஐயோ சந்தோஷ், நீ சொன்ன என்ன உள்ள தள்ளிடுவாங்களா? நான் தான் பணத்தை எடுத்துங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதான் நீ திருட அனுப்பின ஆளே அவனே ஒத்துக்கிட்டானே. நீதான் எங்க அம்மா கிட்ட இருந்து பணத்தை திருட ஆள் அனுப்புனு. அதை விட என்ன ஆதாரம் வேணும்? யாரோ ஒரு ரவுடி சொன்னா நான் தப்பு பண்ணதா ஆயிடுமா? இந்த ரவுடிங் எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனுங்க சொல்றது எல்லாமே போய். அக்யூஸ்டு உண்மையை சொல்றானா இல்ல போய் சொல்றானான்னு போலீஸ் எங்களுக்கு தெரியாது. நீ அனுப்பின ஆளு உண்மையை ஒத்துக்கிட்டான். நீயும் உண்மையை ஒத்துக்கிட்டு பணம் எங்க இருக்குங்கறத முதல்ல சொல்லு. நான் தான் சொல்றேன்ல, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. என்ன ஸ்ரீஜா இவ்வளவு போல்டா இருக்கா? அப்ப இனிமே கன்ஃபார்மா என் மீதி வாழ்க்கை ஜெயில்ல தான். ஜான்சி மேடம், இவகிட்ட நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்ல. எஃப்ஐஆர் போட்டு அம்மா பொண்ணு ரெண்டு பேரையும் தூக்கி ஜெயில போடுங்க. சந்தோஷ், நான் என்னடா பண்ண? என்னையும் உள்ள தள்ளுறதுல நீ குறியா இருக்கிறியே. அப்ப உங்க பொண்ணு கிட்ட இருந்து எங்க அம்மா கிட்ட இருந்து திருடின பணத்தை நீங்க திரும்ப வாங்கி கொடுங்க. சந்தோஷ், என்ன திருடியாது இதுன்னு சொன்ன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? சந்தோஷ், என்ன சந்தோஷ், சந்தோஷ் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க ஒய்ஃப் அடிக்கிறதுக்காகவா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்க? அதுக்கு அவங்கள நீங்க வீட்டுல வச்சு அடிச்சிருக்கலாமே. ஐயோ, இவ வேற கூட கொஞ்சம் ஐடியா கொடுக்கறாளே. ஆ
ஐயோ, லத்திய கையில் எடுத்துட்டா ஸ்ரீஜா. அடி வெளுக்க போறாங்கடி.